மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த கருத்துரிமை பாதுகாப்பு இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கிறவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், ஏதோ எங்களுடைய குறைகளை இந்த மேடையிலே வெளியிடுவதற்கான ஒரு இடம் என்கிற அடிப்படையிலே நாங்கள் நடத்தவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பிறப்பு கருத்துரிமை என்பது, ஜனநாயக பேச்சுரிமை என்பது எங்களுடைய பிறப்பு உரிமை. அந்த பிறப்பு உரிமையை நீங்கள் பறித்து விட்டீர்களே ஆனால் நாங்கள் மனிதர்களாக நடமாடுவதே இயலாத ஒன்று. எனவே எங்களுடைய பிறப்புரிமையை பறிக்கிற நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் இந்த இயக்கத்தை இந்த அளவுக்கு நடத்துவதற்கு முக்கியமான காரணம் எங்களுடைய பிறப்புரிமையை பறிக்கிற உங்களுடைய அதிகாரத்தை பறிப்பதற்கான அஸ்திவாரமான நிகழ்வு இந்த நிகழ்வு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏதோ கோஷம் போடுவதற்காக, ஏதோ எங்களுடைய ஆத்திரத்தை அடித்தொண்டையிலே வெளியிடுவதற்காக நடைபெறுகிற இயக்கம் அல்ல இது. இதே நிலைமையிலே மோடியும் எடப்பாடியும் செல்வீர்களேயானால் அடுத்த நடைபெறுகிற தேர்தலில் அதுவரையிலே கூட உங்களுடைய ஆட்சி நீடிக்குமா என்கிற நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது, மறந்து விடாதீர்கள். எப்போதுமே ஆட்சியிலே இருக்கிறவர்கள் அடக்குமுறை ஆயத்தை ஏன் கையில் எடுக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கே ஒரு நடுக்கம் வந்து விடுகிறது. நம்முடைய ஆட்சிக்கு மக்களுடைய ஆதரவு போய்விட்டது, இந்த மக்களுடைய ஆதரவை இனிமேல் நம்மால் பெற முடியாது, எனவே எதிர்கட்சிகளை முடக்கியாவது அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்கிற நடுக்கத்தின் காரணமாகத்தான் இந்த அடக்குமுறையை நீங்கள் பிரயோகப்படுத்துகிறீர்கள். ஆகவே உங்களுடைய ஆட்சியை முடிவுக்கு நாங்கள் நாள் குறிப்பதை விட நீங்களே நாள் குறித்து விட்டீர்கள் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் இந்த அடக்குமுறை என்பதை நான் இங்கே பணிவோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எப்படியெல்லாம் அடக்குமுறைகள் கையாளப்பட்டிருக்கிறது என்கிற விவரங்களை நாடு முழுவதும் அறிவித்தோழர்கள் மிக விளக்கமாக இங்கே விளக்கியிருக்கிறார்கள். என்ன ஒரு சாதாரண பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்று சொன்னால் கூட இன்னைக்கு நீதிமன்றத்திலே சென்றுதான் அனுமதி பெற வேண்டும். ஒரு உண்ணாவிரதம் இருக்க வேண்டுமா? நம்முடைய மக்கள் அதிகாரத்தை சார்ந்த நண்பர்கள் ஒரு உண்ணாவிரதம் இருக்க கேட்டார்கள், அனுமதி மறுக்கப்படுகிறது. நம்முடைய ராஜமுருகன் காந்தி அவர் இங்க பேசல, அவர் ஜெனிவாவில் போய் என்னமோ பேசினாராம், அங்க இருக்கிற மாதிரி கண்டுக்கவே இல்லை, அவன் விட்டான். திருமுருகன் காந்தி ஜெனிவாவில் போய் பேசுறது இங்க இருக்கிறவங்க உன்னிப்பா கவனிச்சு அவர் வந்து இறங்கின உடனே போலீஸ் பிடிச்சு அவர் கொண்டு கோர்ட்டில் விடுறாங்க. கோர்ட்டு நீதிபதியா பார்த்து ஜெனிவாவில் பேசுறதுக்கு இங்க ஏன் வழக்கு போடுறீங்க அப்படின்னு நீதிபதியே பார்த்து விட்டுறாரு. ஆனா நம்ம போலீஸ் உடன்பாடு விட்ட உடனே திரும்ப பிடிச்சி திரும்ப ஒரு வழக்கு போட்டு உள்ள தருறாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்ன நாடு இது, என்ன அதிகாரம்? ஆகவே இன்னைக்கு யார் பழனியில பாத்தீங்கன்னா பகத்சிங் ஒருத்தர் மாற்றுத்திறனாளி. ஏன் இந்த மாற்றுத்திறனாளியை பார்த்து எடப்பாடிக்கு இவ்வளவு பெரிய பயம் வருது எனக்கு புரிய மாட்டேங்குது. அவர் என்ன பெரிய தீவிரவாதியா, அல்லது ஏதாவது நக்சலைட்டா, அல்லது ஏதாவது பயங்கரவாதியா? அவரை முடிஞ்சு கொண்டு போய் பயணியில திண்டுக்கல் பயணி சிறையில கொண்டு போய் அடைக்கிறீங்க. என்ன அவர் எப்ப பார்த்தாலும் போராடிக்கிட்டே இருக்காரு. ஏன் உங்களை மாதிரி எப்ப பார்த்தாலும் லஞ்சம் வாங்கினாலும் விட்டுருவீங்க, மக்களை பார்த்து கொள்ளையடிச்சா விட்டுருவீங்க, எதிர பார்த்தாலும் கமிஷன் வாங்கினா விட்டுருவீங்க, கோடி கோடியா கொண்டு போய் கொட்டி வச்சாலும் கவலையே பட மாட்டீங்க. ஆனா மாற்றுத்திறனாளிக்காக, பெண்கள் உரிமைக்காக, ஜனநாயக உரிமைக்காக போராடினால் அவர்களை சிறையிலே அடைப்பேன் என்று சொன்னால் நான் பணிவோட சொல்ல விரும்புறேன், ஜெயில இருக்க வேண்டிய ஆளெல்லாம் நீங்க பதவியில் இருப்பீங்க. எத்தனை நாளைக்கு பதவியில் இருப்பீங்க? உண்மையிலேயே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நேர்மையான ஆட்சி, ஜனநாயகம் செயல்படுகிறது, நியாயம் நீதி நிலைநாட்டப்படுகிறது என்று சொன்னால் ஆட்சியில் இருக்கிற அவ்வளவு பேரும் புழல் சிறையில் அடைக்க வேண்டிய குற்றவாளிகளே. நீங்க என்னன்னா உங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கனால யார வேண்டாலும் பிடிச்சு கைது பண்ணுவீங்க. வாசிக்கு வந்து கோயம்புத்தூர்ல போய் ஒண்ணு அவங்க என்ன வாசி என்ன கோயம்புத்தூர்ல குண்டு போடவா போனாங்க, வெடிகுண்டா தயாரித்து வச்சிருக்கிறாங்க. இந்த சூயஸ் கால்வாய் திட்டம் இருக்குன்னு சொல்லி அந்த குழாய்க்கு போய் குழாயெல்லாம் எடுக்க போடுறாங்க. இந்த தெருவில் இருக்கிற பம்பு இருக்கிற பைப்பு
பொது குழாயிருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுக்க போறான். அதுக்கு போற மாலை போட்டு அஞ்சலி செலுத்தாங்க, உனக்கு என்ன ஆச்சு? உடனே அவங்களை குடிச்சு ஜெயில போடு. ராமகிருஷ்ணன் கோயம்புத்தூர்ல போய் இந்த குடிநீர் திட்டத்தை நீங்க ஒப்படைக்காதீங்க, இத சுயஸ் கம்பெனிக்கு ஒப்படைச்சத எடுத்து அவர் போறாருன்னா உடனே அவரை சேர்த்து ஒரு 1000 பேரை வச்சு மண்டபத்துல வை. ஏப்பா நீங்க சுயஸ் கால்வாய் அந்த குடிநீர் திட்டத்தையே நீங்க வந்து சுயஸ் கம்பெனிக்கு விட்டுருவீங்க. அது உங்களுக்கு அதிகாரம், அப்படி உழுகிற காரியத்தை நீங்க செய்யலாம். அதை உழக்கூடாது நாங்க செஞ்சா இது என்ன சட்டப்படி தப்பா? இது எந்த சட்டத்தில் தப்பு? எந்த கிரிமினல் கோட் அதுக்கு விரோதமா இருக்கு? இந்த நாட்டில் குடிநீர் வழங்குகிற குடிநீர் வழங்கக்கூடியவர்களுக்கு கூட கையாலாகாத ஒரு ஆட்சி, அதையே இன்னைக்கு அந்நிய கம்பெனிக்கு தாரை வார்க்கிற ஒரு ஆட்சி, ஆட்சியில நீங்க இருக்கலாம், அதை எதிர்த்தாச்சு ராமகிருஷ்ணன் ஜெயிலுக்கு போகும். இது என்ன நியாயம்? அதை எழுத்தா திருமுருகன் காந்தி ஜெயிலுக்கு போவோம், உரிமையை கட்டி கேட்கிற பகத்சிங் ஜெயிலுக்கு போவோம், பாலபாரதின்னு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். எங்க நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாடு இந்த அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டது தானே? அவர் இங்க இருந்து தருமபுரிக்கு போனாங்க, அந்த ஊர்ல போய் மக்களை பார்த்தாங்க. ஏன் ஒரு ஊர்ல போய் மக்களை பார்க்க கூடாதா? எடப்பாடியை பார்த்து கேட்கிறேன், எந்த சட்டத்தில் எழுதியிருக்கு ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு ஊர்ல போய் மக்களை பார்க்க கூடாதுன்னு எந்த சட்டத்தில் எந்த அரசாணையில எழுதியிருக்கு? போலீஸ் வந்து கூப்பிடுறாரு, அந்த அம்மா கேட்கிறாங்க, ஏங்க என்ன கூப்பிடுறீங்க, இல்ல உங்களை கைது பண்ற வாங்க, எதுக்கு? நீங்க மக்களை சந்திச்சீங்க, ஆகவே கூப்பிடுங்க. மக்களை சந்திக்கிறதே சமூக விரோத காரியமா? உங்களை மாதிரி இருக்கிற எடப்பாடி மாதிரி இருக்கிறார மக்களை சந்திக்கவே முடியாது. ஏன்னா மக்களை சந்திச்சீங்கன்னா அவங்க கொடுக்கறதெல்லாம் வாங்கி கேட்டீங்க, உங்களால முடியாது. மக்கள் என்ன நினைக்கிறாங்க கேட்க கூடாதா? டெல்லி பாபு போய் ஒரு இடத்துல கருப்பு கொடி காட்டிட்டு பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கிறாரு. இது என்னங்க நாட்டில் தேச விரோத காரியம்? ஒரு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அவர் வந்து அந்த ஊர்ல போய் ஒரு கருப்பு கொடி போராட்டத்தை நடத்துறாரு. கருப்பு கொடி போராட்டத்தை நடத்தி பத்திரிகையில பேட்டி கொடுக்கிறாரு. இது என்ன சட்டம்? எந்த விதத்துல அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது? எந்த விதத்துல அரசியல் கிரிமினல் கோடுக்கு விரோதமானது? இதுக்கு இந்த நாட்டில் உரிமை கிடையாதா? யார் யாருக்கும் இந்த நாட்டில் கருப்பு கொடி காட்டவில்லையா? ஆகவே அவரை வந்து ஒரு நீயறிஞ்சு முடிஞ்சிட்டு போய் ஒரு ரூம்ல உட்கார வச்சு சட்டையை கூட கேட்டுங்கிறான். நான் என்ன கேட்கிறேன், நாடா இது என்ன சுடுதாடா? எடப்பாடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், என்ன ஆட்சி நடத்துறீங்க நீங்க? எனவேதான் இன்னைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன், இன்னைக்கு போகிற இந்த நடவடிக்கை நாளைக்கு ரோட்டிலே மக்கள் நடமாடுவதற்கு கூட அனுமதிக்க முடியாத ஒரு ஆபத்தான ஆட்சி இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே சொன்னார்கள், தூத்துக்குடியிலே 13 பேரை சுட்டுக் கொண்டீர்கள். மிக அருமையாக கேட்டார்கள், என்ன வன்முறை? எத்தனை பஸ் எரிஞ்சுது? எத்தனை லாரி எரிஞ்சுது? என்ன கலெக்டர் அலுவலகமே தீக்கிரைக்கு ஆகிவிட்டதா? தமிழ்நாட்டில் எவ்வளவு போராட்டங்கள் நடைபெற்றது, எவ்வளவு பிரச்சனைகள் நடைபெற்றிருக்கிறது? அம்மையார் ஜெயலலிதா கண்டிக்கப்பட்ட போது, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட போது தமிழ்நாடே ரணகலமாகவில்லையா? தமிழ்நாட்டில் பேருந்துகள் எரிக்கப்படவில்லையா? அப்போதெல்லாம் துப்பாக்கி நீட்டினீங்களா? பேருந்து எரிச்சா துப்பாக்கி வரமாட்டேங்குது, லாரிய கொளுத்துனா துப்பாக்கி வரமாட்டேங்குது, மரத்தை வெட்டுகிற எல்லாம் நடக்கிற போது அமைதியா இருந்தீங்க, அங்க எதுவுமே நடக்கல, துப்பாக்கியால சொல்றீங்க. 13 பேர் செத்தாங்க, 200 பேர் குண்டடிப்பட்டாங்க. இந்த 200 பேர் இன்னொரு 10 பேர் செத்துருப்பாங்க பாவம். நல்ல வேலை எமலோகத்துக்கு காலில் போய் அடியெடுத்து வச்சு எல்லையோட திரும்பி வந்தாங்க மருத்துவ சிகிச்சையினால, இல்லைன்னா இன்னொரு 10 பேர் செத்து போயிரு. நான் என்ன கேட்கிற அருமை நண்பர்களே, அவ்வளவு பெரிய கொடுமை அங்க என்ன நடந்து விட்டது? அங்கே வன்முறை நடக்கவில்லை, அசம்பாவிதம் நடக்கவில்லை, மக்கள் எதையும் கொளுத்தவில்லை, எதையும் எரிக்கவில்லை. உங்களுடைய நோக்கம் எல்லாம் வேதாந்தா என்கிற அந்த கார்பரேட் முதலாளிகளை எதிர்த்தால் நாங்கள் வாயால் பேச மாட்டோம், துப்பாக்கியால் தான் நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னார் எடப்பாடி அவர்களுக்கு. நான் எச்சரிக்கையாக சொல்லுகிறேன், இன்னைக்கு எந்த துப்பாக்கியால் தான் பேசுவதற்கு நடைமுறை நீங்கள் கடைபிடித்தால்
அந்த துப்பாக்கி உங்க கையிலே இல்லாத நிலைமை ஏற்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதற்காக பயிற்சி பெற்றவர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? இந்த துப்பாக்கி தோட்டா இருக்கிற தோட்டா சாதாரணமாக பயன்படுகிற தோட்டாவது? அந்த தோட்டா தோட்டா எல்லாமே உலக குண்டுகள் ஸ்னைப்பர் என்கிற அந்த துப்பாக்கி வந்து சுட்டிருக்கிறீர்களே. கேட்டா ரொம்ப அமைதியா என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு முதலமைச்சர் பத்திரிகையாளர் கேட்டாங்க, எங்க இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது, 13 பேர் செத்து போயிருக்காங்களே, யாருங்க இந்த துப்பாக்கி சூட்டுக்கு உத்தரவிட்டது அப்படின்னு கேட்டா ரொம்ப சௌகாரியமா சொல்றாரு. என்னன்னா, துப்பாக்கி சூடு நடந்ததையே நான் உங்க தொலைக்காட்சியை பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரியாமே தானே சுட்டாங்க, உங்கள்கிட்ட கேட்கவே இல்லைல்ல. அவன் பாருங்க எப்பேற்பட்ட ஆளுன்னு, எடப்பாடியை பத்தி ரொம்ப சரியா எடை போட்டு வச்சிருக்கான் அங்க இருக்கிற போலீஸ். என்னன்னா, எதையுமே உங்ககிட்ட சொல்ல வேணா, எதையுமே உங்ககிட்ட கேட்க வேணா, உங்ககிட்ட கேட்டுட்டு எதையுமே செய்ய வேணா, ஆனா சுட்டு முடிச்ச பிறகாவது உங்ககிட்ட சொன்னானா? ஒரு 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 சல்லி காசுக்கு உங்க காவல்துறையே உங்களை மதிக்கலையே, அப்புறம் எப்படி தமிழ்நாட்டு மக்கள் மதிப்பாங்க? இவ்வளவு தூரம் நடந்திருக்குது, உங்களுக்கு ஒரு தன்மானம் வந்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ரோஷம் வந்திருக்க வேண்டாமா? உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்ச கோபம் வந்திருக்க வேண்டாமா? நான் ஒரு முதலமைச்சர் இருக்கிற போது எனக்கு கேட்காமலேயே சொல்லுவான், என்கிட்ட தகவலே சொல்லல, படுபாதிக சுத்த பிறகாவது என்கிட்ட சொல்லல, நான் தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்ன மோசமா உள்ளடக்கிட்டானே அப்படின்னு ஒரு முதலமைச்சர் கோபப்பட்டு எஸ்பியை கைது பண்ணிருக்கணும்ல, ஒரு போலீஸ் அதிகாரியை கைது பண்ணிருக்கணும்ல, ஒரு கலெக்டர் கைது பண்ணிருக்கணும்ல? என்ன கொடுமைன்னா, இது வரைக்கும் ஒரு கான்ஸ்டபிள் பேருக்கு கூட நடவடிக்கை இல்லை. அப்படியானால் அங்கே தூத்துக்குடியிலே வேதாந்தாவை எதிர்த்தால் நீங்கள் துப்பாக்கியால் சுடுவீர்கள், கோயம்புத்தூரிலே சூயஸை எதிர்த்தால் நீங்கள் துப்பாக்கியால் சுடுவீர்கள், நாகை என்கிற திருவாரூர் என்கிற அந்த டெல்டா பசுமை மண்டலத்தை பாழ்படுத்தக்கூடிய ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்தால் நீங்கள் துப்பாக்கியால் சுடுவீர்கள், அல்லது நம்முடைய சென்னை நம்ம சென்னை மாநகரத்தில் நாளைக்கு பன்னாட்டு கம்பெனிகளை அன்னைக்கு அந்த கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்தால் நீங்கள் துப்பாக்கியால் சுடுவீர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி தமிழ்நாட்டிலே நீடிக்க வேண்டுமா என்றுதான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். இப்படி யாரையெல்லாம் கைது பண்றீங்க? ஆனா அது என்னவோ தெரியல, இவங்களையெல்லாம் கைது பண்ற எடப்பாடி, இந்த எச்சி ராஜாவை கைது பண்ண முடியுதா அவங்களால? அது என்னையா எச்சி ராஜா? மோடியை விட பெரிய ஆளாவது தமிழ்நாட்டு காவல்துறை. அம்மையார் ஜெயலலிதாவை கைது பண்ணிச்சா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதாவை கைது பண்ணி இதே சென்னை ஜெயில தானே இருந்தாங்க? இந்த தமிழ்நாட்டு காவல்துறை தானே கைது பண்ணிச்சு? ஏன் டாக்டர் கலைஞரை ராத்திரி 1:30 வீட்டுல போய் கதவை தட்டி கலைஞரையே கைது செய்தது இந்த காவல்துறை தானே? எடப்பாடி அவர்களை பார்த்து கேட்கிறேன், எச்சி ராஜா என்ன ஜெயலலிதாவை விட டாக்டர் கலைஞரை விட பெரிய தலைவரா? அவரை கைது பண்ண நடக்கிறீங்க? என்னன்னா, அவரை கைது பண்ணா மோடி கோச்சுக்கிட்டா என்ன பண்றது? அவருடைய ஒரே லட்சியம் என்னன்னா, யாரும் கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, நாட்டில் வீட்டுல இருக்கிற வீட்டுக்கார அம்மா கோச்சுக்கிட்டா கூட கவலையே கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே கவலை என்னன்னா, மோடி கோச்சுக்க முடியாது. இப்ப நீங்க மோடிக்காக ஆட்சி நடத்துறீங்களா, மக்களுக்காக ஆட்சி நடத்துறீங்களா? எனவே ஏன் நீங்க கைது பண்ண மாட்டேங்கிறீங்க? சோபியாங்கிற ஒரு ஒரு மாணவி, அவங்க விமானத்துல என்ன விமானத்தையே கவுத்துட்டாங்களா, இல்ல விமானத்தை கடத்திக்கிட்டு எங்கேயாவது கொண்டு போயிட்டாங்களா? விமானத்துல ஒரு கோஷம் போட்டாங்களா? என்ன கோஷம் போட்டா விமானத்துக்கு என்ன எழுப்பு வந்துருச்சு? உடனே தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவு போடுகிறார், காவல்துறை கைது பண்ணுகிறது, அவர் மீது வழக்கு, உடனே கைது பண்ணி ரிமாண்ட் பண்ணி. ஒரு கோஷம் போனதுக்கு நாட்டில் உரிமை இல்லாம போயிடுச்சு. நாட்டில் ஒரு கோஷம் போனதுக்கு இந்த வளர்மதினு ஒரு பாப்பா, அது பாத்தீங்கன்னா பேசாம போய் கிராமத்தில் போய் துண்டு புருஷனை விநியோகித்து மக்கள் மத்தியில் பேசிச்சான். அதுக்கு என்னன்னா, குண்டர் சட்டம் அவர் மேல பாஞ்சு அவரை கைது பண்ணி சேலத்தில் குண்டர் சட்டத்திலே வைக்கிறார்கள்.
குண்டர் சட்டத்தில் போக வேண்டிய ஆள் கூட உங்க பக்கத்தில் பாதுகாப்பா இருக்காங்க. போக வேண்டிய உண்மையான ஆட்கள் அங்கதானே இருக்காங்க. என்ன நீங்க உண்மையிலேயே இந்த ஆட்சி நடைபெறுகிற நிலைமை என்ன பாருங்க. கேட்டா என்ன சொல்லுவார், வேணும்னே எங்க பேர்ல எதிர்கட்சிகள் குற்றம் சொல்லுகிறார்கள். இப்ப நாங்க நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு சொன்னா வேணும்னே சொல்றோம், திமுக சொன்னா வேணும்னே சொல்றோம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சொன்னா வேணும்னே சொல்றோம். சரி, இன்னைக்கு செல்லப்பாண்டியன் என்கிற உங்களுடைய தூத்துக்குடி மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், அவரே இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு, கடம்பூர் ராஜு என்கிற அமைச்சர் லஞ்சம் வாங்குகிறார் என்று அவரே சொல்லியிருக்கிறாரு. இப்ப ஏத்துக்கிறீங்களா? நாங்க சொல்லல, இல்ல நாங்க என்ன, நாங்க என்னத்தை கண்டுபிடிச்சோம்? எடப்பாடியினுடைய சம்பந்தப்பட்டிருக்கிற கான்ட்ராக்ட் கம்பெனிக்கு 4 ஆண்டு காலமாக 4,500 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே கம்பெனிக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வெளியிலே சொன்னது நம்முடைய ஐடி ரெய்டு தானே, அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க, அவங்க தானே ரெய்டு பண்ணாங்க. தமிழ்நாட்டில் நீங்க பார்த்தா தலைமை செயலாளர் ராம்மோகன் ராவ் அலுவலகத்திலேயே ரெய்டு. இதுவரைக்கும் தலைமை செயலாளத்துக்குள்ள வருமான வரித்துறை ரெய்டு நடந்திருக்கா? தலைமை செயலாளர் வீட்டில் ரெய்டு, காவல்துறையினுடைய டிஜிபி வீட்டில் ரெய்டு, நம்முடைய விஜய் பாஸ்கர் அவர் ஊர்ல எத்தனை பொருளா ரெய்டே தெரியல, நினைக்கிற பொருளா ரெய்டு தான். முன்னாள் அமைச்சர் ரமணா வீட்டில் ரெய்டு, துணை முதலமைச்சர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் அவருடைய குடும்ப உறுப்பினர் வீட்டிலெல்லாம் ரெய்டு. எனவே இப்படியெல்லாம் ரெய்டு, எவ்வளவு பணம் வருது? இந்த சத்துணவுக்கு கோழி முட்டை கொள்முதல் பண்றாங்க. இப்ப எங்களுக்கு என்ன ஒரே சந்தேகமா இருக்குன்னா, நீங்க சத்துணவு திட்டம் நடத்துறது மக்களுக்காக குழந்தைகளுக்காக நடத்துறீங்களா, நீங்க கொள்ளையடிக்கிறதுக்காகவே நடத்துறீங்களா? அதற்கான கிறிஸ்டி என்கிற நிறுவனத்தின் மீது ரெய்டு நடப்பது எவ்வளவு வருது? 5,000 கோடி முறைகேடு. நிறுவனத்துக்கு 5,000 கோடினா அந்த நிறுவனம் சார்ந்து இருக்கிற அந்த துறை சார்ந்து இருக்கிற அமைச்சருக்கு எவ்வளவு இருக்கும், அதுக்கு தலைமை பொறுப்பில் இருக்கிற முதலமைச்சருக்கு எவ்வளவு இருக்கும், அந்த நம்முடைய எடப்பாடி முதலமைச்சருடைய சம்பந்தி பங்குதாரா இருக்கிற எஸ்கேபி என்கிற நிறுவனம் அந்த கான்ட்ராக்ட் கம்பெனியுடைய வீடுகளில் ரெய்டு நடத்துகிறார்களே, செய்யாதுறை என்கிற அந்த பங்குதாரருடைய வீட்டில் ரெய்டு நடக்கிறது. இவ்வளவுக்கு செய்யாதுறை ஒன்று பெரிய ஜமீன்தார் கிடையாது, பெரிய டாட்டா பில்லா வம்சாவளி கிடையாது. அவர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி விருதுநகர்ல ஆட்டு தோல் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரா, ஆட்டு தோல் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். அவர் வீட்டுல ரெய்டு நடத்துறான் பாருங்க, பார்த்தா நமக்கு அதிசயமா இருக்குது. வீட்டுல எங்க போனாலும் சாக்கு முட்டையில பணமா இருக்குதான், மாடிப்படியில பார்த்தா முட்டையா கிடைக்குதான், வெளியில ஒரு கார் நிக்குது. அதிகாரி வெளியே வந்த பிறகு ஒருத்தர் சொல்லுங்க, ஒருவேளை இந்த காரையும் செக் பண்ணுவோமா? சரி பண்ணுவோம்னு பார்த்தா கார் டிக்கியில 30 கோடியா, அந்த காருக்கு வெளியில காம்பவுண்ட்ல ஒரு குப்பை தொட்டி இருக்குது. நாட்டில் எப்படி இருக்கு பாருங்க, குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டில இருக்கிற குப்பையாளி பார்த்தா அதுல ஒரு 2 கோடி ரூபாய் இருக்குதான். அவருக்கு தலைமை செயலாளர் அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு டெப்டி மேனேஜர் அவர் ஊர்ல போய் நடத்துறாங்க, ஒரு 17 கோடி எடுக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாடு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்குள்ள ஒரு கயிறு தொங்குது, அந்த கயிறை இழுத்து பார்த்தா அது 7 கிலோ தங்கம் வருதான். என்னையா நாடு, நீங்க நாடெல்லாம் நாட்டுல இருக்கலாம், இந்த நோட்டீஸ் கொடுக்கலாம் போறா, குண்டல் சட்டத்துக்கு போகணும், நாங்க ஒன்னாவது இருக்க வந்தா குண்டல் சட்டத்துக்கு போகணும், பாசிக்கு போய் அந்த பைப்புக்கு மாலை போட்டா அவங்க ஜெயிலுக்கு போகணும், என்ன நாடா இது? எனவேதான் இன்னைக்கு நாங்கள் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம், இந்த நாட்டை கொள்ளையடிக்கிறவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு குரல் வலையை நெருக்க முடிக்கிறார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த அநியாயத்தை நாம் அனுமதிக்க மாட்டோம் என்கிற அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த மகத்தான இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. விலைவாசி எவ்வளவு ஏறுகிறது? முந்தா நாள் எங்க ஊர்ல ஒரு கல்யாணம், குமராட்சின் பக்கத்துல ஒரு கல்யாணம், வழக்கமா கல்யாணத்துக்கு போனா பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாம் பிரசன்டேஷன் கொடுப்பாங்க, ஒரு ஆள் என்ன பிரசன்டேஷன் கொடுத்தா தெரியுமா, ஒரு 5 லிட்டர் பெட்ரோல் கணக்கு கொண்டு போய் மாப்பிள்ளை கொடுக்கிறான்.
நான் போர் பண்ணி கேட்டேன், உனக்கு வேற ஒண்ணுமே கிடைக்கலையா? போற போற பார்த்தா நீ பெட்ரோலே ஊதிட்டு வந்துருவ, எதுக்கு ஆயிரம் சும்மா இருக்க நீங்க வேற? நான் இப்ப 500 ரூபாய் கொடுத்தேன்னா 6 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அது 500 ரூபாயா தான் இருக்கும். ஆனா பெட்ரோல் இன்னைக்கு நான் 400 ரூபாய் கொண்டு கொடுத்தேன்னா 6 மாசம் கழிச்சு அது வளருகிற ஒரு பொருள் பொருளாதாரம் முடியாம பேசுறீங்களேங்கிறாங்க. யாரு அந்த அன்பளிப்பு கொடுத்து நீங்க பெரிய பொருளாதாரம் பேசுங்க, கம்யூனிஸ்ட் பொருளாதாரம் பேசாம என்கிட்ட சண்டைக்கு வரீங்கன்னு. இப்ப நாட்டுல எப்படி ஆயிடுச்சு பெட்ரோல், ஏற்கனவே பாத்தீங்கன்னா லிட்டர் கணக்குல போட்டார் நம்ம ஆளு. இப்ப 50 ரூபாய்க்கு போடு, 20 ரூபாய்க்கு போடுங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் நாள் போனா இந்த சொட்டு மருந்து போடுற மாதிரி நமக்கு போட்டு விட்டுருவா போறது பெட்ரோல் போற போக்க பார்த்தா பெட்ரோல் டீசல். கேட்டா மத்திய சர்க்கார் என்ன சொல்றது, தலைகீழ என்னால இது குறைக்கவே முடியாதுங்க. எடப்பாடியை கேட்டா நான் என்ன கேட்கிறேன், எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கீங்கல்ல, துணி ஜிஎஸ்டி, ஹோட்டல்ல இட்லி வாங்கினா ஜிஎஸ்டி, காபி வாங்கினா ஜிஎஸ்டி, டீ வாங்கினா ஜிஎஸ்டி, மசாலா வடை வாங்கினா ஜிஎஸ்டி, எல்லா பொருளையும் ஜிஎஸ்டி கொண்டு வந்தீங்கல்ல, ஏன் பெட்ரோல் டீசல் மட்டும் கொண்டு வரக்கூடாது? என்னன்னா பெட்ரோலையும் டீசலையும் கொண்டு வந்துட்டா அதுல 28% மேல வரி போட முடியாது. இந்த ஒரே காரணத்துக்காக எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டு மக்களை வாட்டுகிற நீங்க அது ஜிஎஸ்டி போட மாட்டேங்கிறீங்க. எனவே இன்றைக்கு ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் பத்தி நம்ம பேசுறோம், இன்னொரு பக்கம் பார்த்தா அரிசி கிலோ 50 ரூபாய் சார். ஒரு கிலோ அரிசி சாதாரண ஏழை எளிய குடும்பங்கள் 50 ரூபாய்க்கு அரிசி வாங்கி சாப்பிட முடியுமா? என்ன விலை என்ன நமக்கு தெரியும், என்ன என்ன விலை என்ன? இன்னைக்கு சாதாரண மக்கள் வாங்கி சாப்பிடுகிற எல்லா பொருட்களும் என்ன விலை என்பதை நாம் இன்னைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். விலைவாசி மிக கொடூரமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. வாங்கி சாப்பிடக்கூடிய நடுத்தர மக்கள் இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் சேர்ந்து எதிர்த்து கேட்க வந்தால் மோடிக்கு கோபம் வருகிறது, எடப்பாடிக்கு கோபம் வருகிறது. ஆகவே இந்த உரிமை இருக்கிறதுனால தானே, இந்த பேச்சுரிமை எழுத்துரிமை இருக்கிறதுனால தானே, போராடுகிற உரிமை இருக்கிறதுனால தானே இந்த உரிமைகளை இவர்கள் கேட்கிறார்கள். ஆகவே யாரோ ஒரு முட்டாள் நினைச்சா பாருங்க, சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணமே நின்று போயிடும். நீங்க பேசறத அடைச்சுட்டா எங்க பேச்சு நின்றுமா? நீங்க எழுத்துரிமையை பறிச்சுட்டா எங்க எழுத்து நின்றுமா? நீங்க போராட்ட உரிமையை பறிச்சுட்டா நீங்க போராட்டம் நின்றுமா? நீங்கள் அடிக்க அடிக்க அது பந்து எழுவதை போல அது எழத்தான் செய்யுமே தவிர அடக்குமுறையினாலே இந்த நாட்டிலே உரிமைகளை அடக்கி விட முடியாது, பறித்து விட முடியாது. இதையெல்லாம் 200 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட பிரிட்டிஷ்காரன் செய்து பார்த்துவிட்டு இனிமேல் இந்த நாட்டிலே இருக்க முடியாது என்று ஓட்டம் பிடிக்க வைத்தவர்கள்தான் இந்திய நாட்டு மக்கள் என்பதை நீங்கள் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பிரிட்டிஷ்காரனை விடவா நீ ஆயுதம் நிற்கிற முடியும்? வெள்ளைக்காரனை விடவா நீங்க ஆயுதம் ஏந்திர முடியும்? அந்நிய ஏகாதிபத்திய ஆட்சியை விடவா எங்களை கொடுஞ்சிறையில பூட்டி சித்திரவதை பண்ணிவிட முடியும்? அப்படிப்பட்ட சிறைகளை எல்லாம் சிறை தண்டனைகளை அடக்குமுறைகளை கண்டித்துதான் இந்த நாடு விடுதலை பெற்றிருக்கிறது. விடுதலை பெற்றிருக்கிற அந்த உரிமையை பறிப்பதற்கு யார் வந்தாலும் பறிக்க நினைக்கிறவர்கள் தான் பறிபோவார்களே தவிர இந்த உரிமைகளை இந்த நாட்டு மக்கள் பறிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் இந்த நாட்டிலே இருக்கிற மார்க்சிஸ்டுகள் இடதுசாரிகள், இந்த நாட்டில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் கூட ஒரு அறிக்கை வெளியிட்டோம், ஒரு பாப்பா ஒரு மாணவி பி பாசிச பிஜேபின்னு ஒழிக கோஷம் போட்டது. நாங்க ஒரு அறிக்கை விட்டோம், என்னன்னா எங்கிட்ட இருக்கிற 100,000 கம்யூனிஸ்டுகளும் நாளைக்கே பிஜேபி ஒழிக என்று கோஷம் போடுவோம். ஜெயில இடம் இருக்கு அவளுக்கு, உன்னால கைது பண்ண முடியுமா? எனவே நாங்கள் எடப்பாடியை எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம், உங்க நாட்கள் எண்ணப்படுகிறது. என்னமோ அந்த உயர் நீதிமன்றத்தினுடைய அனுதாபத்திலே நீங்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை 18 MLAக்களுடைய தீர்ப்பு நாளைக்கு எப்படி வந்தாலும் அது உங்களுக்கு ஆட்சிக்கு அடிக்கிற சாவுமணியாக இருக்காது என்று உங்களால சொல்ல முடியுமா? எனவே ஊழல்வாதிகளை பாதுகாத்துக் கொண்டு இந்த நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு விஜயபாஸ்கரன் நீங்க அவ்வளவு ஊழல் நடைபெறுகிறது, அவருடைய அனைத்து துறையிலும் ஊழல் நடைபெறுகிறது. வீட்டில் அதிகாரத்தோடு ஆதாரத்தோடு பிடித்து எடுக்கிறார்கள்.
அது என்னடே நமக்கு புரிய மாட்டேங்குது. அவன் மாட்டுக்கு ரெய்டுக்கு போறான், போறத பூரா டிவியில காட்டுறாங்க, போய் வர்றபோது குட்டி குட்டியா எடுத்துட்டு வராங்க. ஆனா கடைசியில என்னன்னே தெரிய மாட்டேங்குது. எவனையாவது பிடிக்கிறானா, எவன் பேர்லயாவது வழக்கு போட்டானா, ஒருவேளை பிடிக்கிறதுல பாதிய பங்கு வாங்கறதுக்காகவே இந்த ரெய்டு நடத்துவாங்களோ என்னவோ தெரியல. நம்முடைய அந்த வருமானவருக்கு எதுக்கு பின்ன வழக்கே போட மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு செய்கிறார்கள். இன்னைக்கு எடப்பாடி அவர்களை கேட்கிறேன், அவரை பதவி நீக்க உங்களால செய்ய முடியுமா? பத்திரிகையில வந்தது, பல நண்பர்கள் சொன்னார்கள், எடப்பாடி கூப்பிட்டு, ஏப்பா ஒரே பிரச்சனையா இருக்குது, நீ தான் கொஞ்சம் ஒதுக்கிட்ட என்ன அப்படின்னு கேட்டாராம். அவர் சொன்னாரா, ஏற்கனவே தினகரன் ஒரு பக்கம் இருக்கிறாரு, இப்போ என்ன நான் விலகுனா இன்னொரு தினகரனா மாறி போறேன், என்னப்பா ஆயிட போகுது. ஆகவே இப்ப என்ன நிலைமைன்னா, யாரையாவது கேட்டா அவர் தினகரனா மாறிடுவாரு கொண்டு, அந்த பக்கம் 10 MLA இந்த பக்கம் 10 MLA அடுத்து ஆபத்து வந்துடும். ஆகவே தான் என்னன்னா, எல்லாரும் பதவி நீக்கம் செய்யுங்கன்னு சொல்ற போது எடப்பாடியார் ஓபிஎஸ் சேர்ந்து அவருக்கு கட்சியில ப்ரமோஷன் கொடுக்கறாங்க. என்னையாண்ணா, அவர் தான் அமைப்பு செயலாளராக புதிதாக பதவி கொடுக்கும். இப்ப எப்படி ஆகி போச்சுன்னா, அதிமுக யார் அதிகமா கொள்ளையடிக்கிறாரோ அவருக்கு அதிக பதவி என்று சொல்லுகிற நிலைமை இன்னைக்கு அதிமுக வந்திருக்கிறதா இல்லையா? எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன், தமிழகத்தை இன்றைக்கு ஒரு சுரண்டல் மாநிலமாக, ஒரு ஊழல் மையமாக மாற்றுகிற இந்த ஆட்சி நீடிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. நரேந்திர மோடி இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றுகிற அந்த கொள்கையை அனுமதிக்க முடியாது. இன்னும் சொல்ல போனால், இப்படி கார்பரேட் நிறுவனங்கள் கை, நாங்கள் பெருமையோடு சொல்றோம், தமிழ்நாட்டிலே பல கட்சிகள் இருப்பது உண்மைதான். நான் ஒன்றை மட்டும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன், இன்றைக்கு கார்பரேட் நிறுவனங்களை எதிர்த்து உறுதியாக களம் காணுகிற ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை நான் பெருமையோடு சொல்ல விரும்புகிறேன். தூத்துக்குடியிலே நடந்தது, எல்லாரும் பார்த்தார்கள், அறிக்கை விட்டார்கள். ஆனால் அன்றைய தினத்திலே இருந்து இன்று வரையிலே அங்கே களத்திலே நின்று போராடுகிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. அவ்வளவு பெரிய துப்பாக்கிச்சூடு நடந்தது. எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருந்தாலும் மதுரை உயர் நீதிமன்றத்திலே நாங்கள் தான் வழக்கு தொடுத்தோம். இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட செயலாளர் அருமைத்தோட அர்ஜுனன் பேரிலே அங்கே வழக்கை போட்டோ, உயர் நீதிமன்றம் எங்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த வழக்கு இன்னைக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதற்கும் அஞ்சுகிற இயக்கம் அல்ல. அந்த ஆலையை திறக்க வேண்டும் என்று அந்த வேதாந்தா நிறுவனம் பசுமை தீர்ப்பாயத்திலே மனு போட்டது. நாங்களும் பொறுத்திருந்து பார்த்தோம், வேறு யாராவது வருவார்களா என்று. தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே அதை எதிர்த்து மனு போடவில்லை, நீதிமன்ற படிகளுக்கு வரவில்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக முடிவெடுத்தது, யார் வந்தாலும் வராவிட்டாலும் நாம் பசுமை தீர்ப்பாயத்து கதவுகளை தட்டுவோம் என்று சொல்லி அந்த வேதாந்தா நிறுவனத்தை எதிர்த்து இன்னைக்கு களத்திலே போராடுவது மட்டுமல்ல, நீதிமன்றத்திலேயும் போராடுகிற இயக்கமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கிறது. 8 வழி சாலை என்கிற அந்த சாலையை இன்னைக்கு ஜிண்டால் என்கிற முதலாளிக்காக நீங்கள் அந்த சாலையை போடுகிற போது பலர் பலர் மாதிரி கோரிக்கைகளை வைத்தார்கள். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தான் அப்படிப்பட்ட ஒரு 8 வழி சாலையே தேவையில்லை என்று இன்னைக்கும் போராடி இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலே கூட வழக்கு தொடுத்திருப்பது நாங்கள் தான் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சூயஸ் நிறுவனத்திற்கு குடிநீரையே வழங்குவதற்கு ஒப்படைத்து விட்டார்கள். நாளைக்கு சென்னைக்கு வராதா, நாளை மறுதினம் திருச்சிக்கு வராதா, அடுத்த நாள் மதுரைக்கு வராதா? எனவே குடிநீர் வழங்குவதற்கு ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி, குப்பையை அள்ளுவதற்கு ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி, திடக்கழிவுகளை நீக்குவதற்கு ஒரு அந்நிய நாட்டு கம்பெனி, எல்லாவற்றையும் அந்நிய நாட்டு கம்பெனிகளுக்கு விட்டுவிட்டு லஞ்சம் வாங்குவதற்கு மட்டும்தான் நாங்கள் என்கிற ஒரு ஆட்சி இந்த நாட்டில் இருக்கும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அந்நிய நாட்டு கம்பெனிகளை இந்த மண்ணிலே அனுமதிக்க மாட்டோம் என்று உறுதியாக களத்திலே நின்று போராடுகிற இயக்கம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, அப்படிப்பட்ட இயக்கத்திற்கு நீங்கள் பேராதரவு நல்க வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.